தமிழ்நாட்டில் இஸ்லாமிய வாடிக்கையாளர்களின் நகைகளை ரூபி ஜுவல்லர்ஸ் மோசடி செய்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் 500 கிலோ நகைகளை சுருட்டியதும் அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட நகைகளை பிரபல நகை அடகு கடையில் அடகு வைத்து 50 கோடி ரூபாய் பெற்றதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்தது என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஆண்டு நகை மோசடியில் ஈடுபட்ட சென்னை ரூபி ஜுவல்லர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் நிறுவனத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டோரின் கதறல்கள்தான் இவை. சென்னை மேற்கு மாம்பலம் மேட்லி சாலை சுரங்கப்பாதை அருகே அமைந்துள்ளது ரூபி ராயல் ஜுவல்லர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ். சையது ஹிப்சார் மற்றும் அவரது மகன்களான ரகுமான் மற்றும் அனீஷ் ஆகியோர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நடத்தி வந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமிய சட்டப்படி நகைகளுக்கு வட்டியில்லாமல் கடன் தருவதாக அறிவித்தனர். அந்த கடனும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அளிக்கப்படும் என்றும் கூறியிருந்தனர். அந்த அறிவிப்பை நம்பி தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் இஸ்லாமியர்கள் தங்கள் நகைகளை இந்த நிறுவனத்தில் அடகு வைத்துள்ளனர். அவர்களுக்கு ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் வீதம் நகைக்கடன் அளிக்கப்பட்டுள்ளது. 2018-2019 ஆண்டுகளில் வாடிக்கையாளர்களின் பணத்தை திருப்பித் தருவதில் கடை நிர்வாகம் பிரச்சினை செய்து வந்தது. கடையின் உரிமையாளர் ரஹ்மான் ஹிப்சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது நிறுவனம் திவாலானதாக 2019 தொடக்கத்தில் மஞ்சள் அறிக்கை அளித்தார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏப்ரல் 29 ரூபி ராயல் ஜுவல்லர்ஸ் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்த வாடிக்கையாளர்கள் கடை முன்பு குவியத் தொடங்கினர். அப்போதுதான் கடை உரிமையாளர்களும் தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகாரளித்தனர். இந்த வழக்கில் நிறுவன உரிமையாளர்கள் 500 கிலோ நகைகளை சுருட்டி கொண்டு தலைமறைவானது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் இந்த வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. உடனடியாக குற்றவாளிகளை கண்டறிந்து நகைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து நிறுவன உரிமையாளர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ரூபி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் சையது ரஹ்மான், அன்சூர் ரஹ்மான் மற்றும் ஊழியர்களான ரிஹானா, சஜீதா, ஷஹீனா என 5 பேரை கைது செய்தனர் போலீசார். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்லாமியர்களிடம் வட்டியில்லா நகைக்கடன் என கூறி ஒரு சவரன் நகைக்கு குறைந்த பணம் கொடுத்துள்ளனர் ரூபி ஜுவல்லர்ஸ். இப்படி சுருட்டிய 500 கிலோ நகைகளில் 350 கிலோ நகைகளை சென்னையில் உள்ள பிரபல நகை அடகு கடை, ஒரு வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனம் ஆகியவற்றில் அதிக பணத்திற்கு அடகு வைத்துள்ளனர். நகைகளை அடகு வைத்து 50 கோடி ரூபாய் வரை பணத்தை சுருட்டியுள்ளனர் ரூபி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர்கள் என்கின்றனர் போலீசார். மேலும் 15 கோடி ரூபாய் மதிப்பில் 43 சொத்துக்களை ரூபி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர்கள் வாங்கியதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கைதான ரூபி ஜுவல்லர்ஸ் நிறுவன உரிமையாளர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில்